இன்றைக்கு மக்களை வெளியேற்றாதே. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, எழுச்சம் தோல்வி, எழுச்சம் தோல்வி. ஐயா மீறாதே, மீறாதே, ஐயா ஐயா ஒப்பந்தத்தை மீறாதே, படிக்காதே, படிக்காதே. உழைக்கும் மக்கள் வாழ்வாதாரத்தை. அப்படிப்பட்ட கொடூரமான செயலை சேரி வாழ் மக்களை இந்த சென்னையே இன்றைக்கு ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் குடிசைகள் அப்புறப்படுத்துகிற பொழுது ஐநா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அந்த தீர்மானத்தில் இந்திய அரசும் கையொப்பமிட்டிருக்கிறது. அப்படி எவிக்ஷன் என்ற பெயரில் குடிசைகளை அப்புறப்படுத்துகின்ற பொழுது மிக அருகாமையிலேயே குடியமர்வு செய்ய வேண்டும். கட்டாயப்படுத்தி காவல்துறையை வைத்து ஃபோர்ஸ்ஃபுல் எவிக்ஷன் கூடாது. அதோடு மட்டுமல்லாமல் கல்வியை தொடர வழிவகை செய்ய வேண்டும். தேர்வு நடக்கிற நேரங்களிலும் பண்டிகை காலங்களிலும் எவிக்ஷன் செய்யக்கூடாது என்றெல்லாம் இந்த ஐநா தீர்மானம் சொல்லியிருக்கிறது. ஐநா தீர்மானத்தில் இந்தியா கையெழுத்திட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தப்படி இன்றைக்கு செய்கின்ற எவிக்ஷன் எல்லாமே சட்டத்திற்கு புறம்பானது. இதை அரசு உடனடியாக கைவிட வேண்டும். உழைக்கின்ற ஏழை எளிய மக்களை அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வரையில் எங்கிருந்து குடிசைகள் அப்புறப்படுத்தப்படுகிறதோ அதற்கு மிக அருகாமையிலே இவர்களுக்கு வீடு அமைத்து தர வேண்டும். அரசு புறம்போக்கு நிலங்கள் சென்னையிலேயே ஏகச்சக்கமாக இருக்கிறது. அந்த இடத்தில் இந்த மக்களின் மனித உரிமைகள் பேணி காக்கப்பட வேண்டும். எனவே வீடுகளை சென்னையிலேயே அமைத்து தர வேண்டும். பெரும்பாக்கத்திற்கு கடத்தப்பட்ட மக்களை மீண்டும் சென்னையில் குடியமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். புரட்சி தமிழகம் ஏர்போர்ட் மூர்த்தி.